நாகக்கன்னி கோயில் சுங்காய்பத்தானியில இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, பரபரப்பா வாட்ஸ்அப் குரூப்ல பாத்திருப்பீங்க, கோயில் உடைக்க போறாங்கன்னு. இது வந்து சுங்காய்பத்தானியில எங்கன்னு பாத்தீங்கன்னா மைடின் ரோட்டுக்கு அந்த பாத்தீங்கன்னா மைடின் முன்னுக்கு பீசா ஹட் இருக்கும். அந்த பீசா ஹட் பக்கத்துல இருக்கு இந்த கோயில். இந்த கோயிலுக்கு வந்து இந்த ஓகே, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன் வந்து நிலத்தை வாங்கல அதை வாங்கலன்ட்டு. இது ஆக்சுவலி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன வந்து டெவலப்பர் வந்து உள்ளுக்கு காமான் கட்டும் போது அவங்க வந்து அவங்க கட்டி கொடுத்தது சின்னதா ஒரு ஸ்டாண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எங்குமே யாரோட இது கச்சர் ஒண்ணும் இல்லை, ஏன்னா இது டிஎன்பி, அது பக்கத்துல ஒரு ரோடு வந்து ரோட்டு ஓரம் தான். பட் இந்த ரோட்டுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கோயிலுக்கு பார்த்தா. பட் கோயில் இருக்கு பாருங்களேன். கோயில் வந்து ஏன் உடைக்கணும், இந்த 15 வருஷத்துக்கு ஏன் இப்ப வந்து உடைக்கணும், இந்த பாஸ் கவர்மெண்ட் மாணவனை ஏன் உடைக்கணும், இதான் நம்மளோட கேள்வி. எல்லாத்துக்கும் வந்து என்ன கோயில் கோயில் போறாங்கன்னு. இந்த மாதிரி கோயில் ஒரு ஒரு கோயில் நம்ம உடைக்கும் போது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்குது அதெல்லாம் பாக்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன வந்து அந்த சின்ன தொக்கம் ஒண்ணு இருப்பாங்களா, அது இல்ல. இது வந்து ப்ராப்பரா வந்து சாமி கும்பிட்டு அதுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் வச்சு அதுக்கு அதுக்கு உயிர் கொடுத்துதான் அந்த கோயில சாமியை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. சோ அதை பத்தி ஏன் உடைக்கணும். அப்போ அதுவும் இல்லாம இந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த இந்த பாஸ்காரவங்க இதுல வந்து அரசாங்கம் வந்து பாஸ் அரசாங்கம் அதுல முக்கியமான ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து அவர் தான் வந்து என்ன மந்திரி பிசாரோட வந்து அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஃபார் இந்தியன்ஸ் அஃபேர்ஸ்னு. ஸோ அவர் வந்து இன்னைக்கு போய் பார்த்துருக்காராம் இங்க எம்பிஎஸ்பின்னு சொல்லுவாங்க பாருங்களா. அங்கே பார்த்துட்டு அவர் சொல்றாரு தள்ளி போட்டிருக்காங்க, உடைக்கிறது தள்ளி போடுறதுதான் இவனுங்க வேலை, இதுக்கு வந்து ஒரு தீர்வு காண முடியாது. அத்தனைக்கும் அந்த மஜ்லிஸ் பண்டாரால வந்து அந்த ஒய்டிபின்னு சொல்லுவாங்க இரண்டு பெருத்தோ கூட பார்க்க முடியல அவங்களால. ஆனா தள்ளி வச்சிருக்காங்களா இல்லன்னா உடைச்சிருப்பாங்க, பார்க்க போனா இன்னைக்கு உடைச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இன்னைக்கு உடைக்கிறது தானே, இன்னைக்கு உடைச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு மூணு நாள் நாலு நாள் தள்ளி போட்டிருக்காங்க, 28 நாள் சொல்றாங்க எனக்கு வழங்கல. பட் நீங்க வந்து இதை தள்ளி உடைக்கிறது வந்து தள்ளி போடக்கூடாது, பார்க்க போனா இதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும், அரசாங்கம் மூலியமா தான் செய்யணும், வேற வழி இல்ல. நம்மளுக்கு வந்து டெவலப்மெண்ட் வரும்போது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எஸ்டேட் ஆகும். டெவலப்மெண்ட் வரும்போது அந்த கோயில வந்து டெவலப்பர் தான் மாத்தி கொடுக்கணும் இடத்த. ஸோ இடம் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா சும்மா ஒரு இடம்னு கொடுத்துறாங்க. ஸோ இதுக்கு வந்து சரியான டாக்குமெண்ட் கொடுக்காம செஞ்சிடறாங்க அந்த காலத்தில். ஸோ இப்பயும் வந்து சில இடத்துல அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோயில்கள் வந்து கையை வைக்கக்கூடாது, இது நம்மளோட அடையாளம், இது நம்மளோட அடையாளம். முடிஞ்ச அளவுக்கு கோயில உடைக்காம நம்ம பாத்துக்கணும், இது நம்மளோட கடமை. விநாயகங்களை முடியுது எங்களால், ஒரு கோயில் கூட 2008 இருந்து இது மட்டும் ஒரு கோயில் கூட உடைக்காம ஒரு ஒரு கோயிலோட பிரச்சனை எங்களால தீக்க முடியுதுன்னா ஏன் கிடால முடியல, ஏன் மத்த மாநிலத்துல முடியல, ஏன் என்ன பிரச்சனை அது? அப்போ அரசியல் அரசியல் வந்து அரசாங்கம் அரசியல் வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. இங்க உள்ள இந்தியர்கள் வந்து அந்த அரசியல வந்து ஈடுபடுற உள்ளவங்க வந்து அரசாங்கத்து கூட இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் இல்ல, அந்த வில்னஸ் இல்ல. இதை எப்படி இதை வந்து பிரச்சனை சால்வ் பண்ணணும்? சும்மா எடுத்ததுலாம் வந்து சிம்பிளான நோட்டீஸ் கொடுத்தா உடச்சுட்டானா நம்ம அங்கேயே விடையாது வந்து நம்ம கத்திட்டு இருக்கிறதா, இதே ஒரு பொழப்பா போயிருது. அதுவும் இந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு மூணாவது கோயில உடச்சிட்டாங்க. முத வந்து என்னது கோயில் இந்த கேத்தியாமில அரசால, அதை பார்த்து நம்ம நினைச்சோம் அந்த கோயில உடச்சு போட்டு வேற என்னமோ செய்ய போறாங்க. முக்கியமா அவ்வளவு முக்கியமான பார்த்தா மோட்டார் சைக்கிள் பக்கிங் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த கோயில உடச்சு போட்டு என்ன பக்கிங் கட்ட போறாங்க? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். மக்களாகிய நீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், ஏன் அந்த நிலத்தை இது எடுக்கல, நீங்க ஓனர்ஷிப் எடுத்துருக்க வேண்டியதான, கோயில் பிரச்சனையே தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பட் நம்மள யாரும் குரல் கொடுக்கலாம் நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது எந்த இடத்துல கோயில் இருக்காது. அப்போ வந்து நம்ம சொல்லுவோம் கோயில் இல்ல, சிஸ்டமேட்டிக்கா வந்து திராவிடர்கள் வந்து கோயில்லாம் இருமுடிக்கிட்டாருங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு கூட்டம் கிளப்பி விடும். ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா சங்கங்கள் இருப்பீங்க, நிறைய அங்குள்ள மக்களுங்க இருப்பீங்க, இந்த பாச அரசாங்கத்துக்கு இருந்து ஆதரவு கொடுத்தவங்க இருப்பீங்க, ஆதரவு கொடுக்காதவங்க இருப்பீங்க, பிஹெச்ல போட்டுங்க, அரசியல்வாதிங்க இருப்பீங்க, முடிஞ்ச அளவுக்கு கோயில வந்து டச் பண்ண முடியாது பாத்துங்களேன். இதுக்கு சேர்ந்து ஒரு ஒரு தீர்வு காணணும் எல்லாமே, அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ சும்மா வந்து நம்ம வந்து நம்ம ஆளுங்களும் சில இடத்துல கோயில் கட்டிடுறாங்க அது வேற. பட் இதெல்லாம் அந்த மாதிரி கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டெவலப்பரே கொண்டு வந்து இந்த இடத்துல கோயிலுக்கு 15 வருஷத்துக்கு முன்னே கட்டுறவங்க இன்னைக்குதான் அந்த நோட்டீஸ் வேலை செய்யுதா? இட்ஸ் நாட் ஃபேர். சாமி இருக்கு, இதெல்லாம் பார்க்க நாளைக்கு வந்து உடைக்கும் போது நம்ம மனசு கஷ்டமா இருக்கும் பாருங்களேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலுக்கு வந்து நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த கோயில் உடைக்க கூடாதுன்னு நம்ம வந்து நோ சாய்ஸ், நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து நம்மளோட அடையாளங்கள், இது வந்து எனக்கு ஒரு அடையாளம், நான் ஒரு கிறிஸ்தவன் இருந்தாலும் எனக்கு ஒரு அடையாளம். கோயில்கள் இருக்கும் போது தான் இப்ப தெரியுது இங்க இந்தியர்கள் வாழ்றாங்க, இங்க தமிழர்கள் வாழ்றாங்க,
இங்க வந்து ஒரு நம்மளோட ஆளுங்க இருக்காங்க, நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த இடம்ட்டு நம்மளுக்கு அடையாளம் அது. சோ அந்த அடையாளத்தை அழிக்கும் போது யாரா எந்த தமிழ்னாலும் சரி, அவன் முஸ்லீமா இருந்தாலும் சரி, அவன் வந்து கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, அவன் ஒரு ஹிந்துவா இருந்தாலும் சரி, அவன் சாமி நம்பிக்கை இல்லாத ஒரு தமிழ்னா இருந்தாலும் சரி, அந்த மனசு குத்தும், ஏன்னா நம்மளோட அடையாளத்தை அழிக்கிறாங்கன்ட்டு. சோ இது வந்து ஒரு ஷார்ட்டான அப்டேட். ஓகே, வணக்கம். டேவிட் வந்து தெளிவா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டேவிட் மாதிரி வந்து நான் வந்து நிறைய ரொம்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கிடால மட்டும்தான் இது மறுபடியும் நடக்குது. இங்க இருக்கிற மந்திரி பசார் அவருக்கு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, மத முதல்ல உருவாக்கணும், இன முதல்ல உருவாக்கணும், இதுக்கு தான் எல்லா வேலையும் செய்யறானுங்க. இதுக்கு முன்னால வந்து பல வருடங்களா வந்து மயக்காவை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம், இவங்க எதுவும் செய்யல. அட்லீஸ்ட் வந்து மயக்காக்காரவங்க போயிட்டு நிப்பாட்டுங்க ஐயா, அதை உடைக்காதீங்கன்னு கெஞ்சுவாங்க. நிப்பாட்டாதீங்க, அவங்களால ஒன்னும் செய்ய முடியாது, கெஞ்சிட்டுனாச்சும் வருவாங்க. இந்த பாஸ்ல இருக்கிற இந்த இந்தியர்களுக்கு டேவான் ஹிம்புனான் பொஞ்சோக்கோங் பாஸ் இருக்கானுங்க பாருங்க. நான் உண்மையிலே சொல்றேன், தன்மானத்தை வந்து அடகு வச்சுட்டு இந்த கட்சியில ஒன்னும் இருக்கானுங்க. இங்க கோயில் அவன் உடைக்கிறான், மண்டே வரைக்கும் டேட் எடுத்து கொடுத்துருக்கோம், மண்டே வரைக்கும் நாங்க உடைக்க மாட்டாங்க. அப்ப மண்டேக்கு பிறகு என்ன ஆகும்? அதுலயும் கிடால ஒருத்தர் இருக்காரு, அவர் பூசாரியா, அவர் எங்கனாச்சும் பார்த்தா அவருக்கு பூசை கொடுக்கணும்னு நினைக்கிறான். அப்பதான் வந்து அவருக்கு தெரியும் என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த தோட்டம் வந்து இப்ப வந்து இது ஒரு தமான் எடுத்துக்கிறாங்க. கரித்தோட்டம் என்ற இந்தியர்கள் வாழ்ந்த முழுக்க முழுக்க தமிழர்கள் வந்து அவங்க ரத்தம் வேர்வை சிந்தி உழைச்ச ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துல இந்த தோட்டம் மேம்பாடு கடும் பொழுது அந்த மேம்பாட்டு நிறுவனம் வந்து ஒரு சின்ன நிலத்தை ஒதுக்கி அவங்களே கட்டி கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, சாதாரண ஒரு சூளம் நாகமாக்கு வச்சிருக்காங்க, படங்கள் தான் வச்சிருக்காங்க. இது என்ன அவ்வளவு பெரிய இடைஞ்சலா இருக்குன்னு தெரியல. இங்க வந்து அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஆண்டு விழா செய்யறாங்களா, அவ்வளவுதான். இதே நிலத்துல நிறைய கடைங்க கட்டியிருக்காங்க, சின்ன சின்ன ஸ்டால்ஸுங்க கட்டியிருக்காங்க, அதெல்லாம் இடைஞ்சலா இல்ல. இந்த ஒரு சின்ன ஒரு வழிபாட்டு தலம் வந்து அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கான், ஏன்னா வந்து இந்துக்களுடையது. அவரோட இங்க உள்ள மேனிபெஸ்டோ வந்து கடா மந்திரி பசார் கேட்டீங்கன்னா இருக்கிற கோயில்லாம் உடைக்கணும். ஆனா இது பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த நாட்டுல வந்து இந்து சமயத்தை நாங்க தான் பாதுகாக்கிறோம், இந்துக்களுக்கு அச்சுறுத்தல், பெரியார் கொள்கையை கொண்டு வரானுங்க, திராவிட கொள்கை கொண்டு சொல்றவன் எவனா இன்னைக்கு வந்து நிக்கல. அந்த அந்த சங்கத்துக்கு தலைவர், தேசிய தலைவர் கிடாமணி தொழுவர், இவர் என்ன பண்ணுவாரு, மந்திரி பசாருக்கு போயிட்டு மாலை போட்டு வருவாங்க. இதுக்குதான் அவங்க லாக்கி. இங்க நான் பாக்குறேன், கிடாமாநிலத்தை சேர்ந்த திராவிட கழக உறுப்பினர் அவங்க தான் வந்து மொத நிக்கிறாங்க. நாங்க தான் வந்து வருஷம் வருஷம் ஆண்டு கூட்டத்துக்கு வந்து இங்க ஆண்டு விழாக்கு வந்து பந்தல் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்காங்க வயசான ஐயாலாம் இருக்காரு, வடிவேல் ஐயா அவங்க எல்லாம் இருக்காங்க. இது என்னத்தை காட்டுதுன்னா, என்ன சொல்லுவாங்க, எங்க என்ன நடக்குதோ அதுக்கு முக்கியத்துவம் உணர்த்தர் சொன்னாரு, என் இடத்தின் மீது நடந்துதான் இந்த இந்து சமயத்தை அந்த நாட்டுல அழிக்க முடியும்னு சொல்லிட்டு கோயில் உடைக்கிறப்ப நாங்களாம் குரல் கொடுக்க எங்க அவரை காணோம் இப்ப தூங்குறாருன்னு நினைக்கிறேன். இந்த நாட்டுல வந்து நடந்துகிட்டு இருக்கு பாருங்க, இது கிடா மாநிலத்துல நடந்து கொண்டிருக்கின்றது. இந்துக்களுக்கு அச்சுறுத்தல் இந்த கிடா மாநிலத்துல. இது வந்து பல நூறு ஆண்டுகளாக நம் மக்கள் வந்து உழைச்ச ஒரு மண்ணு. சில பேர் வந்து ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்தை அதெல்லாம் போவாங்க, அதெல்லாம் நம்ம பேச தேவையில்ல. இது 200 வருடமா இந்த மண்ணில உழைத்துக் கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். அவங்க அந்த மாதிரி உழைச்ச ஒரு தோட்டம் கறி தோட்டம்னு சொல்றாங்க. அது மேம்பாடுக்கு வரும்பொழுது ஒரு சின்ன கோயில், இதுல என்ன இதுல என்ன பிடி இறைஞ்சோடு இருக்கும், இங்க சாமி ஆடுறாங்களா இல்ல தினதினமும் வந்து பெரிய மணி அடிச்சு பூஜை, சாதாரண கோயில், அவங்க பாட்டுக்கு வந்து அவங்களுடைய நம்பிக்கை இவ்வளவு பெரிய மேம்பாடு அடைஞ்ச இடத்துல ஒரு கோயில் கூட இல்ல, அப்ப ஒரு சின்ன கோயில். அப்ப இந்தியர்கள் வாழும் இடத்துல எல்லாம் வந்து ஆலயங்களே தேவை இல்லைங்களா? எங்களுக்கு வந்து கலாச்சாரம் இல்ல, எங்களுக்கு வந்து சமயம் இல்ல, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்ல. இந்த நாட்டுல வந்து நாங்க அதெல்லாம் செய்ய தேவையில்லை, எங்களுக்கு அடிப்படை உரிமை பாருங்களேன். இது வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற அடிப்படை உரிமைக்கு கூட இல்லையா அந்த நாட்டுல? இது வந்து இந்த பிரிகாத்தா நேஷனல், குறிப்பாக இந்த பாஸ் அங்கம் வகிக்கிற இந்த அரசாங்கம் வந்து பாரிசான் நேஷனலை விட ஒரு மோசமான அரசாங்கம். இந்த பாஸுக்கு இன்னும் பூஜா தூக்கிக்கிட்டு இருக்க தமிழவங்க, உங்களெல்லாம் இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது ஒரு பப்ளிக்கான இது, அப்புறம் நான் வார்த்தை எதனாச்சும் விட்டுருவேன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. இதுக்கு மேலயும் இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த மானங்கட்ட பொழப்பு தேவையான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்களேன். இப்ப வணக்கம். இப்ப நாங்க வந்து சுங்கைப்பட்டாணி, அதாவது பிட்சா ஹாட் மண்டா முத்தியார அந்த நாகம்மா கோயிலுக்கு நாங்க வந்திருக்கோம். எங்களோட சதீஷ் முதலியாண்டி இருக்காரு, டேவிட் இருக்காரு, ஷன் இங்குள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஷன் இருக்காரு, திராவிட இங்குள்ள திராவிட கழகத்து தலைவர் இருக்காரு,
மற்ற கோயில் இந்த கமிட்டி உறுப்பினர் இருக்காங்க. இப்ப நாங்க வந்ததெல்லாம் காரணம் வந்து ஏன் திருத்திருப்பு இந்த மஜ்லிஸ் பிரபண்டாரன் சுங்கப்பட்டாரனை வந்து அவங்க 15ஆம் தேதி வந்து நோட்டீஸ் விட்டாங்க. அதாவது 3 நாள் கொடுத்தாங்க, 3 நாள் வந்து இந்த கோயில் அகற்ற வேண்டும் அப்படின்ட்டு. இல்லாட்டி 19ஆம் தேதி வந்து நாங்க அந்த கோயில உடைப்போம் அப்படின்ட்டு. இன்னைக்கு என்னமோ கேள்விப்பட்ட, அதாவது இன்னும் ஒரு சில 3 நாள் உன்ன தவணை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இங்குள்ள இந்தியர்கள் அதாவது பாஸ் பிரதிநிதிகள் வந்து இன்னைக்கு ஒரு செய்தியில வந்து குறிப்பிட்டிருக்கார்கள். மாய்க்கு அவன் சேர்ந்திருக்கு. இப்ப எங்களுக்கு வந்து ஏன் திருத்திருப்புன வந்து இந்த கோயில், இந்த கோயில் வந்து ஒரு ஒதுக்கு பிறப்பு இடத்துல இருக்கு. இந்த நிலம் வந்து இந்த அதாவது மேம்பாட்டு நிறுவனம் வந்து இந்த நிலம் கோயில் கொடுத்து, சின்ன கோயில் தான் நாங்க அம்மன் கோயில். இங்க வந்து அவங்க எல்லாம் வந்து சைவம் தான் வந்துடுறாங்க. அதாவது கிடால ஐயா வந்து அடுத்து அடுத்து இந்த கோயில் எல்லாம் புதுவிச்சு இருக்காங்க. அப்படி இந்த கோயில் உடைச்சா இதான் 3வது கோயில். ஆரம்பத்தில் வந்து 60 சால ஒரு கோயில் உடைச்சாங்க, அது 100 வருஷத்துக்கு மேல உள்ள கோயில். பிற்பாடு வந்து கூடியம்பு ஒரு கோயில் உடைச்சாங்க, இது 3வது கோயில். இதற்கு எந்த கோயில் புதுவி வைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப இருக்க பாச அரசாங்கம் ஒரு இனவாத ஒரு மதவெறி பிடித்த ஒரு அரசாங்கம். அதாவது குறிப்பாக மந்திரி பிசா அவர்கள் வந்து முகமது சனூசி முகமண்டம் வந்து அவருக்கு இந்திய சமுதாயத்துக்கு வந்து அவருக்கு எந்த ஒரு மரியாதையும் அந்த சதவீதம் கொடுக்கறது இல்ல, கோயிலுக்கும் அறவே வந்து அவரு மானியம் கொடுக்கறது இல்ல. ஆனா அவருக்குன்னு சில பிரதிநிதிகள், அதாவது மந்திரி பிசா அலுவலகத்தில் வந்து சில இந்திய பிரதிநிதிகள் இருக்காங்க. இவங்க வந்து இந்த பாஸ் கட்சிக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்க, இல்லங்க நாங்க எங்களுக்கு கொடுங்க நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்ட்டு. பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் அது பெருசு இல்ல. இந்த கோயில ஏன் உடைக்கணும், ஏன் இதுக்கு திருது, இந்த கோயில் ஏறக்குறைய 15 வருஷம் இருக்கு. அதுக்கு முன்னால அந்த கோயில் வந்து அந்த திரல இருந்திருக்கு, மாற்று நிலம் கொடுத்து இருக்கு. இது நிலம் வந்து அரசாங்க நிலம் இல்ல, தனியார் நிலம். அதுக்கு இதெல்லாம் வைத்து ஏன் அப்படின்னா வந்து கோயில் அவங்களுக்கு மாதிரி ஏதாவது சின்ன சின்ன கோயில் இருந்தா முதல் இதெல்லாம் நாங்க உடைப்போம். எந்த கோயில் வந்து தனியார் நிலத்தில் இருக்கோ அரசாங்க நிலத்தில் இருக்கோ இதெல்லாம் நம்ம உடைப்போம், பெரும்பாலும் வந்து பெரிய பெரிய கோயிலாம் நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த பாச அரசாங்கம் அது குறிப்பாக இந்த முத்திரி பிரசா சனூசி வந்தவன் தான் இந்த மாதிரி ஒரு அநியாயங்கள்லாம் நடக்குது. தைப்பூசுக்கு வந்து அந்த தைப்பூச விடுமுறையை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து யாரும் கேட்கல, இந்து சங்கம் இதுவரைக்கும் ஒண்ணுமே கேட்கல. இந்துக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, தமிழர்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு அப்படின்னு இந்து சங்கம் சொல்றாங்க. ஆனா கோயில் எங்கெங்க கோயில் வந்து அபாய உள்ள கோயில்கள் வந்து இனி பார்க்கவே முடியாது. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இந்து சமயத்தை கண்டிப்பா பாதுகாப்போம், அப்படி இந்து சமயத்துக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்தா எங்க பிணத்து மேல அவன் கடந்து செய்யணும், அந்த அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்ட்டுலாம். ஆனா அவங்க தான் பார்த்து யாரும் காணா, திராவிட கழக உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. சில பேர் சொல்றாங்க இன்னைக்கு அவ்வளவு முயற்சி எடுத்து பள்ளியில போய் பாடத்திட்டத்தை மாத்தணும், திராவிட கொள்கையை வந்து நாங்க புறக்கணிக்கணும் அப்படின்ட்டு செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கோயில் இந்த நாட்டில் வந்து எத்தனையோ கோயில் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, உடைபடுற அபாயங்கள் இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் வந்து இந்து சங்கம் எங்க, இதுதான் என்னோட கேள்வி. பரவாயில்லைங்க, அப்படி இந்த மத்திய அரசாங்கம் அதாவது நகர நன்மை கழகம் வந்து திட்டத்தை விட்டு உடைக்கிறாங்கன்னா அது நம்மளால நிறுத்த முடியாது, நம்மளால நிறுத்த முடியாது. ஆனா இதனால வந்து இந்துக்கள் வந்து அவங்க உரிமை இழந்துருவாங்க, அதாவது அவங்களோட தன்மானத்தை இழந்துருவாங்க. சுயமரியாதைன்னு அது வந்து அவங்க வந்து பகல் கடல் கண்ணக்கூடாது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த போது எந்த கோயில் இருந்தாலும் சரி நாங்க பாதுகாப்போம், இது எங்களை அடிப்படை உரிமை. நாங்க மற்றவங்களுக்கு போய் நாங்க வந்து தொடர்பு பண்ண மாட்டோம், உரிமை சமயம் அப்படின்னா அந்தந்த சமுதாயத்துக்கு அந்த அடிப்படை உரிமை, மொழி ஒரு உரிமை, கலாச்சாரம் ஒரு உரிமை. அதனால வந்து இந்த இது உடைக்கணும் அப்படின்னு நீங்க திட்டமிட்டீங்கன்னா இது எப்ப என்ன அரசாங்கம், என்ன வெறி பிடிச்ச அரசாங்கம், ஒரு மத வெறி பிடிச்ச அரசாங்கம் என்று தான் கருத வேண்டும். அதனால வந்து நாங்க இந்தியர்கள் இந்த நாட்டில் வந்து ஒரு சிறுபான்மை, எங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார அது பெரிய வலிமை இல்லை. ஆனா இருப்பினும் வந்து எங்களுக்கு சமயம் முக்கியம், எங்களுக்கு மொழி முக்கியம், எங்க கலாச்சாரம் முக்கியம். அதனால வந்து முடிஞ்ச அளவுல இந்த மாதிரி அசம்பாவங்களாம் நடக்க விடாம பார்த்துக்கோ, அதுக்கு மீறி இவங்க நடந்தாங்கன்னா அவங்க நடக்கட்டும். ஆனா அதனால வந்து சில விளைவுகள் இருக்கு. இந்த வேலையை சொல்லிக்கொண்டு என்னோட சிறு உரையை விடுத்துக் கொள்றேன். நன்றி, வணக்கம்.
Okay, I think David. சில பேர் இப்ப அந்த கேள்வி யோரம் பாருங்க நம்ம ஆளுங்க தான் கேட்பாங்க ஏன் சொந்த நிலம் வாங்க முடியாதா போக முடியாதான்ட்டு ரொம்ப அருவாளிங்க அவங்க கேள்வி கேட்பாங்க அது நான் என்ன சொல்றேன்னா இந்த நாட்டில் வந்து இந்தியர்களுக்கு வந்து அது போன்ற நம்முடைய அடிப்படை உரிமைகளை வந்து நிலமும் சரி இந்த ஆலயங்களுக்கான நிலமும் சரி இதெல்லாம் கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த நிலமையே வராது இந்த கறித்தோட்டம் வந்து எத்தனையோ வருஷமா இங்க தமிழர்கள் வந்து உழைத்து கொண்டிருந்தது அப்ப இருந்த அரசாங்கம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால அப்ப இருந்த அரசாங்கம் இங்க இருக்கிற இந்துக்களுக்கோ இந்தியர்களுக்கோ ஒரு சின்ன ஒரு வழிபாட்டு தலமா ஒரு சின்ன இடம் கொடுக்கணும் நினைச்சிருந்தா அந்த பிரச்சனை இருக்காது இது ஒரு 20 வருஷமா இந்த இடத்துல டெவலப்பரே கட்டி கொடுத்த கோயில் ஏன் இப்ப அதை வந்து நீ கை வைக்கிற இத்தனையோ டெவலப்பர் லேண்ட் தான் சொல்றாங்க இது அதனால வந்து கேள்வி கேட்கறவங்க நீங்க எல்லாம் சொன்னாங்க அவங்க உட்காந்துட்டு கேப்பீங்க அடிப்படையில இந்த நாட்டுல வந்து சாதாரண இது போல தோட்டப்புறங்கள்ல இருந்த இடத்துல இருக்கிற இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து இது நம்முடைய அடிப்படை உரிமை சும்மா அங்க உட்காந்துட்டு கேள்வி கேட்காதீங்க கேள்வி கேட்கறது ரொம்ப சுலபமா இருக்கும் செய்யறவங்களுக்கு அந்த அந்த மக்களுக்கு தான் அதோட வழி தெரியும் காலங்காலமா அவங்க வசிச்ச எஸ்டேட்லயோ கம்பத்திலயோ உள்ள கோயில வந்து உடைக்கிறப்ப அவங்களுடைய அடையாளம் அது அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் சோ அந்த வழி உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியலனா பரவாயில்ல இன்னும் அந்த வழி மேல போயிட்டு நீங்க வந்து உப்பு போட்டு வலிக்க வைக்காதீங்க Thank you.